வணக்கம். இன்று துறைகளும் அவற்றின் துறை படிப்புகளும் பற்றி பார்க்க உள்ளோம். காடு வளர்ப்பு சில்வி கல்ச்சர், மரம் வளர்ப்பு ஆர்போரி கல்ச்சர், தோட்டக்கலை ஹார்டி கல்ச்சர், காய்கறி தயாரிப்பு ஓலேரி கல்ச்சர், தேனீ வளர்ப்பு எபிகல்ச்சர், பட்டுப்புழு வளர்ப்பு செரிகல்ச்சர், பூச்செடி வளர்ப்பு ஃப்ளோரிகல்ச்சர், மீன் வளர்ப்பு ஃபிசிகல்ச்சர், நீர் வளர்ப்பு உயிரினங்கள் அக்வா கல்ச்சர், கல்வெட்டு பற்றிய படிப்பு எபிகிராபி, விரல் ரேகைகள் பற்றிய படிப்பு டெக்டைலோகிராஃபி, அகராதி எழுதும் கலை லெக்சிகோகிராஃபி, வரைபடம் தயாரிப்பது கார்டோகிராஃபி, சங்கேத மொழிகள் பற்றிய படிப்பு கிரிப்டோகிராஃபி. அடுத்து மருத்துவம் சார்ந்த படிப்புகள், ஆண்களை பற்றிய மருத்துவ படிப்பு ஆண்ட்ராலஜி, பெண்களை பற்றிய படிப்பு கைனகாலஜி, குழந்தைகள் மருத்துவம் பீடியாட்ரிக்ஸ், முதியோர் நலம் ஜீரியாஸ்டிக்ஸ், மகப்பேறு ஆப்செட்ரிக்ஸ், தோல் டெர்மட்டாலஜி, உளவியல் மருத்துவம் சைக்காட்ரிக்ஸ், கண்கள் ஆப்தமாலஜி, சிறுநீரகம் நெஃப்ராலஜி, நரம்புகள் நியூராலஜி, புற்றுநோய் ஆன்காலஜி, இரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ படிப்பு ஹெமட்டாலஜி, உடற்செயற்பாடுகள் சம்பந்தப்பட்ட மருத்துவ படிப்பு ஃபிசியாலஜி, மூளை மற்றும் மண்டையோடு பிரினாலஜி, பற்கள் பற்றிய மருத்துவ படிப்பு டென்ட்ரலஜி. பூசா கோமல் என்பது தட்டப்பயிரின் புதிய வகை, கிம்கிரி என்பது கோதுமையின் புதிய வகை, ஐயாரெட்டு நெல் வகையில் அதிசய அரிசி என்று அழைக்கப்படுகிறது, புரதம் செறித்த கோதுமை அட்லஸ் 66, சோனாலிகா என்பது அரைக்குள்ள கோதுமை, சக்காரம் என்பது கரும்பு. முங் நம்பர் 1 என்பது பேசியோலஸ் முங்கோ, உளுந்து வகையை சார்ந்தது. TMV2 வேர்க்கடலை வகையை சார்ந்தது. இன்சுலின் என்பது RDNA தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன் ஆகும். BT நச்சு என்பது பேசிலஸ் துரிஞ்சன்ஸ். கோல்டன் ரைஸ் என்பது பீட்டா கரோட்டினை குறிக்கும், அதிகமுள்ள அரிசி வகையை குறிக்கும். மூலக்கூறு கத்திரிக்கோள் என்பது ரெஸ்ட்ரிக்ஷனை குறிக்கும். IRRI எங்குள்ளது, பிலிப்பைன்ஸில் உள்ளது. ரத்னா என்பது மக்காச்சோளம் வகையை சார்ந்தது. AK10 என்பது வேர்க்கடலை வகையை சார்ந்தது. TV29 தேயிலை. DGWG எங்குள்ளது, சீனாவில் உள்ளது. நன்றி, வணக்கம்.